மாசம் வருமானம் வர மாதிரி வீடு பாக்குறீங்களா? அதுவும் டபுள் போர்ஷன் இருக்கிற மாதிரி வீடு பாக்குறீங்களா? சிட்டிக்கு ரொம்ப நியரஸ்டா இருக்க மாதிரி வீடு பாக்குறீங்களா? சுத்தி உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி வீடு பாக்குறீங்களா? பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி வீடு பாக்குறீங்களா? அப்படின்னா இந்த வீடு பாத்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருந்துங்க. மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 5 minutes மட்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இந்த வீட்டுக்கும் மெயின் ரோடுக்கும் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்குங்க. கீழே வந்து ஓனர்ஸ் குடி இருக்கிற மாதிரி, மேல வந்து ரெண்டல் பர்பஸ் கொடுக்கற மாதிரி இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு வந்து ரெண்டு வீடு ரெண்டல் கொடுக்கணும்னா தாராளமா கொடுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசினா பேசிட்டே போகலாம். வாங்க ஷோக்குள்ள போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கோன்னா மறக்காம எல்லாருமே எம்பி பிரமாடிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைச்சுக்கணும் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்த சைடில் வடக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டக்காக யூஸ் பண்ணிக்கிற லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 30 அடி ரோடு வயசாகவும், 53 அடி நீளமாகவும், 1590 ஸ்கொயர் ஃபீட்டில் 3.65 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே சேர்த்து 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிசைனிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஒயிட், ஆரஞ்ச், சாண்டில், பர்பிள் இந்த கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவிஷனை சூப்பராக எடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் இந்த வீடு ஓப்பன் பால்கனி கொடுத்து வீட்டவே ரொம்ப சூப்பராக எடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக அழகான 2 மெட்டல் கேட் மாட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்டிகோ பார்க்கல அளவு 17x16. இந்த போர்டிகோக்கு யூஸ் பண்ணுங்க 4 இன்டர்ஸ்லாம் செக் டைப்ல எவ்ரிடி பால்கனிஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட ஜெகமொழியில் இந்த வீடோட போர்வெல் வாட்டர் சம் ஃபில்டுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோக்கு மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக 4 கார்னர்ஸ்க்கு வந்து ஸ்பாட்டு நிறைய ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வியான க்ளோசி ஃபென்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டிகோக்கு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இபி பாக்ஸ் வந்து மேலே ஒரு தனியாக ஒரு போர்ஷன், கீழே வந்து தனியாக போர்ஷன், எல்லாமே வந்து மீட்டரெலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மருதல் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16x17. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளாமே 2x4 செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மூணு சைடு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்ட் கலரில் வால் பண்ணி கொடுத்துருக்கு. வீட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுபடுத்திருக்கு. மேலே சீலிங்கில் ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி ஸ்பாட்லெஸ் டிப்லெட்டில் நல்லா பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 UPS windows கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து டிவி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு டிவி யூனிட் வந்து வித் ஷோகேஸோட வித் கீழே ட்ராஸோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியா கடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னிமுனையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்திங்கன்னா 11x16. டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குவாங்க. 1 UPS windows கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால் கடுத்து நம்ம பார்க்குறது இந்த வீடோட கிச்சன் தாங்க. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. சின்னதாக 1 UPS windows கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் லைட் ப்ரௌன் கலரில் வந்து மாடர்ன் கிச்சன் வந்து நம்ம வீட்டு பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் கழுது நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற குபேர மொழியில் இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. அது முன்னாடி லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த லிவிங் ஹாலில் சென்டரில் வந்து இந்த வீடோட பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 கடப்பாக்கால் வச்சு அதில் வந்து நம்ம வந்து சாமி படம் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற எல்லா டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. அளவு 11x16. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குவாங்க. 2 UPS windows கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து லேஃப்ட் எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி கீழே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கபோர்டு ஒர்க் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் லைட் ப்ரௌன் கலரில் வால் ரூஃப் ப்ளஸ் கபோர்டு ஒர்க் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து பிவிசி வெயிட்ல ஸ்டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6x6. இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம் வர எல்லா ஃபிட்டிங்ஸ் வந்து வீடு நம்ம கிரையை முடிச்ச முன்னாடி பிராண்டட் ஐட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த வீடியோட கடைசி பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற எல்லா பெட்ரூமோட டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11x11. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ஒரு யூபிஎஸ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் உங்களுக்கு வந்து லேப்லேயுமே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் கம்பாத்ரூம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வாஷிங் மிஷினுக்கு நம்மளுக்கு அவுட்டர் லைன் பிளக் பாயிண்ட் டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமில் அட்டாச் கம்பாத்ரூம் அளவு 6x6. இந்த அட்டாச் கம்பாத்ரூமும் உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் வெட்டி வெட்டி ஸ்ட்ரைப் பண்ணி கொடுத்து, வாலுக்கு எல்லாமே ஹெவியான க்ளோசி ஃபினிஷில் செராமிக் ஸ்ட்ரைப் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து வீடை நம்ம கிரைய முடிச்சுனா பிராண்டட் ஐட்டமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு வெளியே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் இந்த வீடோட செகண்ட் போர்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கஸ் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்ல ஸ்டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் எப்படி பிளான் பண்ணிக்காங்கன்னா இந்த டைப்பில் க்ளோஸ் செட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் இந்த வீட்டோட செகண்ட் போர்ஷன் பார்க்கலாம். இந்த வீடோட மேலே செகண்ட் போர்ஷன் போருக்கு நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல் உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட் ஒர்க் பண்ணி கொடுத்து சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி அளவு பார்த்தீங்கன்னா 17x16. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கிற செகண்ட் போர்ஷன் மெயின் டோர். இந்த மெயின் டோர் எல்லாமே தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் வடக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 17x16. சேம் டவுன் ஃப்ளோரில் வந்து என்ன பிளானிங் யூஸ் பண்ணிக்கோங்களோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் சைஸ் எல்லாமே சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜிப்சம் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பாட்லெஸ் ஸ்ட்ரிப்லைட்டும் நிறைய கவர் பண்ணி ஃபால்சரிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடோட பூஜரம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜரம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தனே நம்ம வந்து சாமி படம் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ரெண்டு கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக ரெண்டு யூபிஎஸ் விண்டோஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற அக்னி மொழியில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 11x16. டைனிங் ஹாலில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறவங்க பெருசாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது இந்த வீடோட கிச்சன் தாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கும், சின்னதாக ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்கள் வந்து நிறைய திங்ஸ் வைக்கணுக்காக நிறைய கடப்பாக்கள் வச்சு அதில் அதில் நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேலே செகண்ட் போஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் தேக்க மருத்துவ கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 11x16. இந்த பெட்ரூமில் வெளிச்சட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ரெண்டு பெரிய யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம்பாத்ரூம். இந்த அட்டாச் கம்பாத்ரூம் டோர் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 6x6. இதில் உங்களுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபின்ஸில் வெட்டிவெல் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து, வாலுக்கு எல்லாமே ஹெவியான க்ளோசி ஃபின்ஸில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம்பாத்ரூம் வர பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வீடு நம்ம கிரையை முடிச்ச முன்னாடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
இப்போ நம்ம பார்க்க போறது செகண்ட் போஸ்ட்ல இருக்கிற கடைசி பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 11x11. இந்த பெட்ரூம்ல வெளிச்சட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. பெருசா ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் தாங்க. அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்க நமக்கு அவுட்டர் லைன் பிளக் பாயிண்ட் டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6x6. இதில் உங்களுக்கு வந்து ஃப்ளோர் கிளாமே மேட் ஃபின்ஸில் வெட்டிவேல் டைஸ் ஸ்லே பண்ணி கொடுத்து, வால் கிளாமே ஹெவியான க்ளோசி ஃபின்ஸ்லாம் சிராமல் டைஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வர எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் வந்து வீடு நம்ம கரையை முடிச்சபடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த வீடு ஓப்பன் டெரஸ் பொறுக்கு நம்மளுக்கு அவுட்டர் ஸ்டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரைண்டரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு போகிற சைடில் உங்களுக்கு வந்து வெளிச்சட்டும் காத்தோட்டம் நிறைய கிடைக்குங்க. ஃபிக்ஸ் டைப்பில் வந்து யூபிஎஸ் விண்டோஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடு மேலே டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கே ஒரு மெட்டல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடோட ஓப்பன் டெரஸ் வந்துடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காக 2 டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு இங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன பிளேஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம காண்டக்ட் பண்ணி உங்களோட கனவு வீட்டை நீங்கள் சொந்த கண்டுபிடிக்கலாம். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சவனம்பட்டி நியர் கருட்டுமேட்டில் வந்து இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் முதல்வர் சொல்கிறேன், மறக்காம எல்லாருமே எம்பி அப்புறம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உள்ள பாருங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களோட வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.